ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான வித்தியாசமான கொத்தமல்லி கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த கொத்தமல்லி கறி கூட நீங்கள் மஷ்ரூமோ உருளைக்கிழங்கோ எது வேணால் சேர்த்து செய்யலாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி கறி செய்யறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு சின்ன குளிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டுலேருந்து மூணு துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வறுபட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலோங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, கருகிச்சுன்னா அந்த கொத்தமல்லி கறியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சு இந்த பொருள் எல்லாம் நல்ல வறுபட்ட மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல வறுபட்ட மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்ததான் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கொலையை வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்துதான் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை தழையும் நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, ஒரு பத்து இலை மட்டும் சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன், புதினா சேர்க்கலை. நான் சேர்த்தினேன் கருவேப்பிலை கொத்தமல்லி, இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கிடணுங்க. வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துணும், ஆரம்பத்துலேயே சேர்த்துருக்கணும். நான் இப்போ தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட துருவன தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அதாவது சின்ன மூடி தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய தேங்காய் எடுத்திங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு துருவி எடுத்து போதும். இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக வேண்டாங்க, ஒரு அஞ்சு முந்திரி அளவுக்கு சேர்த்தா போதும். முந்திரி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கணுங்க. வேர்க்கடலை கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க, அப்போ இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்க்கக்கூடாதுங்க, வேர்க்கடலை மட்டுமே சேர்த்து செய்யணும். வேர்க்கடலை சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்தது அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் வதக்கினா அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா செவக்க பொன்னிறமாக வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நம்ம நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துனா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடணும், அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துருக்கீங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லி விழுதை அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இந்த பேனில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாங்க. நமக்கு கன்சிஸ்டன்சி போதுமானது இருந்துச்சுன்னா ஓகே, பத்தலனா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாங்க.
உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் கொதிக்கும் போது இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நமக்கு சூப்பரான கொத்தமல்லி கறி ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் எவ்வளோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமும் பாருங்கள், நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த திக்னஸ் கிடச்சிரும். இந்த கறி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க. இதுக்கு மேலே பொடியாக இருந்திருக்குனா மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க சுவையான கொத்தமல்லி கறி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கொத்தமல்லி கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.